சில நாட்களுக்கு முன்னால் வரைக்கும் நாம் வுகான் நகரில் கொரோனா வைரஸ் பாதிப்பு பற்றின செய்திகளை பார்த்துட்டும் படிச்சுட்டும் அந்த அவங்க இந்த மக்களை பார்த்து பரிதாபப்பட்டுட்டும் இருந்தோம் ஆனால் இன்றைக்கு நிலைமை அப்படி இல்லை இந்தியாவிலேயே நானூறுக்கும் அதிகமான கொரோனா வைரஸ் பாசிட்டிவ் கேசஸ் இருக்குது அப்படிங்கிற நிலைமையில் ஒரு ஆபத்தான சூழலை சந்திக்கிற தருணத்தில் நம்ம எல்லோரும் இருக்கோம் ஆனால் இப்போவும் கூட நம்ம நம்மை பாதுகாத்து கொள்ளணும் அப்படிங்கிற தற்காப்பு உணர்வோடையும் விழிப்புணர்வோடையும் சமூக பொறுப்புணர்வோடையும் நடந்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஆபத்தை சந்திக்காமல் தவிர்க்க முடியும் அப்படின்னு நம்பலாம் அதனால் இந்த கொரோனா வைரஸ் பற்றின போலியான தகவல்கள் சமூக வலைத்தளங்களில் உ வலைத்தளங்களில் உழவிக்கிட்டே இருக்குது அந்த மாதிரியான போலியான செய்திகளை நம்பாம அரசும் மருத்துவர்களும் சொல்கிற விஷயங்களை வந்து கேட்டு அதை பின்பற்ற வேண்டியது நம்மளுடைய கடமை கொரோனா வைரஸ் எப்படி படுவதுன்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க மீண்டும் ஒரு முறை நான் சொல்கிறேன் இந்த கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்ட நபர்கள் இரும்பும் போதோ தும்பும் போதோ அவர்களுடைய வாயின் வழியாக இல்லை மூக்கின் வழியாக வெளியேறுகிற எச்சில் துளிகள் அந்த உமிழ்நீர் துளிகளில் அந்த கொரோனா வைரஸ் வெளியேறுது அப்படி வெளியேறது நம்ம பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு பக்கத்தில் நின்றுட்டு இருந்தோம்னா நேரடியாக நமக்கு உள்ளே செல்லலாம் எப்படின்னா நம்மளுடைய வாய் கண் மூக்கின் வழியாக உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லை அப்படின்னா அவர்கள் இருப்பும் போதோ தும்பும் போதோ அந்த எச்சில் துளிகள் அந்த உமிழ்நீர் துளிகள் வந்து சர்ஃபேஸில் வந்து படுகிறது அந்த சர்ஃபேஸ்லேயும் சில நாட்கள் சில மணி நேரங்களில் இருந்து சில நாட்கள் வரைக்குமே கூட அந்த கொரோனா வைரஸ் இருக்கிற அந்த பகுதிகளில் உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க அப்போது இந்த பாதிக்கப்பட்ட இருந்து நேரடியாக நமக்கு வரலாம் இல்லைன்னா அவர்கள் இருமும் போதோ தும்மும் போதோ அந்த உமிழ்நீர் துளிகள் வெளியேறி தெரித்த இடங்கள் அந்த மாதிரியான இடங்களில் நம்ம கை வைக்கும் பொழுது அந்த கையை திரும்பவும் நம்மளுடைய கண்ணிலேயோ மூக்குலேயோ வாயிலையோ வைக்கும் பொழுது நம்மளுடைய நமக்குள்ளேயும் அந்த கொரோனா வைரஸ் உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் வந்துட்டு நம்ம ம மற்ற மனிதர்களை சந்திக்கும் பொழுது முடிந்த வரைக்கும் சந்திக்காமல் தவிர்க்கிறது நல்லது அப்படியே சந்திக்கும் பொழுது கூட ஒரு மீட்டர் இடைவெளி விட்டு நின்று பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க கை குலுக்குவது கட்டி அணைப்பது போன்ற பழக்கங்களையெல்லாம் தவிர்த்திடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்மளுடைய கைகளையும் அடிக்கடி சோப்பு போட்டு கழுவணும் இல்லாட்டி ஆல்கஹால் பேஸ்டு ஹேண்ட்ரப் போட்டு கழுவணும் அப்படின்னு பரிந்துரைக்கப்படுது ஏன் அப்படின்னா இந்த கொரோனா வைரஸினுடைய வெளிப்புற சுவர் இருக்கு இல்லையா அதனுடைய என்வெலாப் அது வந்து ஆயில் லிப்பிட் மெம்பரேனாக இருக்குது அதாவது ஒரு கொழுப்பு மாதிரியான ஒரு பொருளால் ஆயிருக்கு அப்போது இந்த சோப்பு படும் பொழுது இல்லை அந்த ஆல்தக்கால் படும் பொழுது அந்த ஆயில் லிப்பிட் மெம்பரைன் கரைஞ்சு போயிடுது அதனால அந்த வைரஸ் வந்து சிதஞ்சிடும் அதனால தான் திரும்ப திரும்ப ஆல்ககால் அல்லது பேஸ்டு ஹேண்ட் ஆல்ககால் பேஸ்டு ஹேண்ட்ரப் அல்லது சோப்பு போட்டு கை கழுவுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நம்மளுடைய மக்கள் திரும்ப திரும்ப வேப்பிலை மஞ்சள் எல்லாம் போட்டு வச்சு கை கழுவுனாலே போதும் அப்படின்னு நம்புறதும் அதை வந்து வ சமூக வலைத்தளத்தில் பரப்புறதும் இருக்காங்க வேப்பிலையும் மஞ்சளும் கிருமி நாசினியாக கூட இருக்கலாம் அதுக்குள்ள வந்து ஆன்டிபயோட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கலாம் ஆனால் ஆன்டிபயாட்டிக் அப்படிங்கிறது பாக்டீரியாக்களை கொள்ளுகிற ஒரு தன்மை உடையது இது வந்து வைரஸ் ஆன்டிபயோட்டிக் வைரஸை ஒன்றும் பண்ணாது அதனால் இந்த வேப்பிலை மஞ்சள் பயன்படுத்துகிறதெல்லாம் தவிர்த்துட்டு சோப்பு இல்லை ஆல்கஹால் பேஸ்டு ஹேண்ட்ரப்பை வச்சு கைகளை கழுவுவதை பின்பற்றுங்க டபிள்யூஹெச்ஓ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் தன்னோடய பக்கத்தில் கொரோனா வைரஸ் பற்றின எல்லா அப்டேட்ஸையும் கொடுக்குறாங்க அதில் முக்கியமாக மித் பஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி இருக்குது கொரோனா வைரஸ் பற்றின மூட நம்பிக்கைகள் என்னென்னலாம் உழவிட்டு இருக்கு அது எதுலாம் தப்பு அப்படின்னு அந்த பக்கத்தில் இருக்கும் நீங்கள் அதையும் வந்து ஃபாலோ பண்ணி சரியான தகவல்களை மட்டும் எடுத்துக்கோங்க இருபத்தி நாலு மணி நேரமும் கொரோனா பற்றின செய்திகளை பார்க்கறதும் படிக்கிறதும்மா இருக்காதிங்க அதை பற்றின விழிப்புணர்வை தெரிஞ்சுக்கிட்டு மற்ற வீடுகள் வீட்டில் வந்து தனித்து இருக்கணும் வீட்டுக்குள்ளேயே இருக்கணும் நல்ல இசை கேட்கலாம் நல்ல புத்தகங்கள் படிக்கலாம் வீட்டு தோட்டம் போடுறதுக்கு ஏதாவது வேலை பார்க்கலாம் இந்த மாதிரி முழுக்க முழுக்க கொரோனா சார்ந்த விஷயங்களையே பற்றி பேசாம அதிலிருந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கும் நம்ம கற்றுக்கணும் இந்த விஷயத்துல நம்ம பண்ணுற ரெண்டு முக்கியமான விஷயம் நம்ம பண்ண வேண்டியது நமக்கு சித்தா ஆயுர்வேதா ஹோமியோபத்தின்னு எந்த மாற்று மருத்துவத்து மருத்துவத்தை மேலே நம்பிக்கை உடையவர்களாக இருந்தாலும் சரி இந்த சூழலில் அலோபதி மருத்துவர்கள் சொல்கிற அறிவுரையை கேட்டு நடப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் ரெண்டாவது விஷயம் அரசின் மீது நமக்கு பல விமர்சனங்கள் இருக்கலாம் நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ மத்திய மாநில அரசுகள் சொல்கிற நோய் தடுப்பு நடவடிக்கைகளை முழுமையாக பின்பற்றுவது இப்போ ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த ரெண்டையும் நம்ம வந்து நிச்சயமாக பண்ணணும்